காலை வணக்கம் மாணவர்களே ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று விரிவானம் ஒளி பிறந்தது அப்துல் கலாமுடன் நேர்காணல் வாருங்கள் நுழைமுன் முன் பகுதிக்கு செல்வோம் பாருங்க இங்க படத்துல காமிச்சிருக்கிற யாருன்னு தெரியுங்களா யாரு இவர்தான் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பாருங்க இவர் வருங்கால இந்தியாவை வலிமை படைத்த இந்தியாவாக வடிவமைக்க தனது பேச்சாலும் எழுத்தாலும் இளைய சமுதாயத்தினரிடையே எழுச்சியை உண்டாக்கியவர் தான் முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள் இவர் ராமேஸ்வரத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து இந்தியாவின் முதல் குடிமகனாக உயர்ந்து நின்றவர் பாருங்க இவர் தன்னுடைய விஞ்ஞானியான ஆராய்ச்சி காலத்தில் முதன் முதல்ல ஒரு சிறிய ஹெலிகாப்டர் தான் வடிவமைத்தார் இந்த ஹெலிகாப்டரையும் இந்திய இராணுவத்திற்காக வடிவமைச்சிருக்காரு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் அதாவது இஸ்ரோன்னு சொல்லுவேன் இல்லையா அங்கு செயற்கைக்கோள் ஏவுகணைகளில் பணி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எஸ்எல்வி தேர்ட் அப்படிங்கிற ராக்கெட்டை பயன்படுத்தி ரோகிணி ஒன் அப்படிங்கிற துணைக்கோளையும் விண்ணில் ஏவ செய்தார் அது மட்டும் இல்லைங்க இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பத்மபூஷன் அப்படிங்கிற விருதை மத்திய அரசு இவருக்கு வழங்கியது இந்த விருது மட்டும் இல்லைங்க பத்ம விபூஷன் பாரத ரத்னா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் இப்படி பல விருதுகளை இவர் பெற்றிருக்கார் பாருங்க இவர் விஞ்ஞானி மட்டும் இல்லைங்க ஏவுகணை மனிதர் கவிஞரும் கூட இசை வல்லுநரும் கூட மனிதநேய பற்றாளர் குழந்தைகளின் நண்பர் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர் தன்னோட எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பதே அவரோட கனவா இருந்தது மாணவர்களோடு பேசுவதை மிகவும் விரும்பிய அவரை சந்தித்தால் நம்ம மகிழ்ச்சியா நமக்கு இருக்கும் இல்லையா பாருங்க அவரிடம் நேர்காணல் செய்திடலாம் அறிவியலை கற்றிடலாம் இடம் தொழில்நுட்ப கண்காட்சி மாணவர்கள் அனைவரும் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளை பார்வையிடுறாங்க அங்கே இருக்கும் கலாம் அரங்கிற்குள் செல்றாங்க அங்கே பார்த்தீங்கன்னா திரையில் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தோன்றுகிறார் மாணவர்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக அப்துல் கலாம் ஐயா அவர்களிடம் கேள்விகளை அதாவது வினாக்களை கேட்கின்றனர் அவ்வினாக்கள் என்னென்னு பார்க்கலாங்களா மாணவன் தன் முதல் கேள்வியை அப்துல் கலாம் ஐயா அவர்களிடம் கேட்கிறான் என்ன கேள்வி அது பாருங்க அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது ஐயா அப்துல்கலாம் ஐயா அவர்கள் பதிலளிக்கிறார் நான் பத்து வயது சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார் அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோளாகிவிட்டது அதுவே என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம் என்று கூறுகிறார் மாணவன் உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அழுக்கலாக அரன் என்னும் குரல் என் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது அதுபோல் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி அதாவது லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும் அதை படித்தபோது அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றேன் மாணவர்களே இக்குரலின் விளக்கத்தை கூறுகிறேன் கேளுங்கள் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அளிக்கலாக அரண் அறிவு அற்றம் காக்கும் கருவி அரசருக்கு அழிவு வராமல் காக்கக்கூடிய கருவி எது அப்படின்னா அறிவு தாங்க செருவார்க்கும் அழிக்கலாக உள்ளரன் செருவார் அப்படின்னா பகைவர் செருவார்னா யாருங்க பகைவர் அதுவும் அன்றி பகைவராலும் அழிக்கலாகா அப்படின்னு என்னங்க அழிக்க முடியாத பகைவராலும் அழிக்க முடியாத உள் அரணும் இந்த அறிவே ஆகும் பொருள் மாணவன் நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை தான் அல்லவா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இல்லவே இல்லை போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் மூன்று கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதைக் கண்டேன் பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு முந்நூறு கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சிதான் எனக்கு பெரும் மகிழ்வை அளித்தது மாணவன் ஐயா சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறீர்கள் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளோம் தகவல் தொழில்நுட்பத்துறையில் துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம் எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னிலையில் உள்ளோம் நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன பாதுகாப்புத் பொறுத்தவரை அக்னி மற்றும் பிரித்வி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றியும் பெற்றுள்ளோம் இவற்றையெல்லாம் நான் இந்தியாவின் வெற்றிகளாக கருதுகின்றேன் மாணவன் இந்த அளவிற்கு முன்னேறியுள்ளோம் ஆனால் மனிதர்கள் பல நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர் அவற்றிற்கான மருந்துகள் இல்லையே அவற்றை கண்டுபிடிக்க என்ன மாதிரியான ஆய்வுகள் நடைபெறுகின்றன ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கடலுக்கு அடியில் மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள் உயிரினங்கள் இருக்கின்றன அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன அவை வெற்றி பெறும்போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டுமல்லாமல் இனிவரும் புதிய நோய்களுக்கும் கூட தடுப்பு மருந்து கண்டறியப்படலாம் மாணவன் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என நினைக்கிறீர்கள் ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா மூன்று சிறப்புகளை பெற்றிருக்கும் என நான் நம்புகிறேன் ஒன்று ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததைப் போல வலுவான கல்வி முறை இருக்கும் இரண்டு அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும் ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும் மூன்று செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி குடியேறியிருக்கும் மாணவன் செவ்வாய்க்கோளில் மனிதன் வாழ முடியுமா சரி எங்களை எல்லாம் எப்போது நிலவிற்கு அழைத்து செல்வீர்கள் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏ ஊர்திகளில் மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம் எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள் மாணவன் நிலவிற்கு செல்லலாம் என்றால் சூரியனுக்கும் கூட செல்ல முடியுமா ஐயா சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால் ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது அவ்வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகள் கண்டறியப்படலாம் அப்போது மனிதன் சூரியனையும் கூட சென்றடையலாம் மாணவன் ஐயா உலகின் முதல் விஞ்ஞானியாக நீங்கள் யாரை கூறுவீர்கள் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மைதான் அறிவியல் பிறந்தது வளர்ந்தது வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனாள்தான் குழந்தைகளின் கேள்விகளுக்குத்தான் முடிவே இல்லை கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான் எனவே குழந்தைகளாகிய நீங்கள்தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் மாணவன் நாங்கள்தான் முதல் விஞ்ஞானிகளா அப்படியென்றால் வளரும் இந்தியாவிற்கான எங்கள் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மாணவர்களாகிய நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோளை மனதில் கொள்ளுங்கள் குறி அக்குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்துக் கொள்ளுங்கள் கடின உழைப்பால் வெற்றியடையுங்கள் உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும் மாணவன் வெற்றியை அடையும் வழி எது ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வெற்றியை அடைய இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள் இரண்டு வியர்வை 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 நன்றி குழந்தைகளே என்றபடி திரையில் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கையசைத்து மெல்ல மறைகிறார் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் நேர்காணலில் பங்கேற்ற மாணவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் நன்றி